உரிமையாளரான சரவணன் த லெஜண்ட் படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார். இந்த படத்தில் லெஜண்ட் சரவணனுக்கு ஜோடியாக மாடல் அழகியும் பாலிவுட் நடிகையுமான ஊர்வசி ரவுடேலா நடித்துள்ளார். த லெஜண்ட் படத்தில் நடிக்க ஊர்வசி ரவுடேலாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. லெஜண்ட் சரவணன் ஹீரோவாக என்ட்ரியாகியுள்ள த லெஜண்ட் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானதை அடுத்து ரிலீஸுக்கு முன்னரே இந்த படத்திற்கான மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷன் நடைபெற்றது. ஹீரோ லெஜண்ட் சரவணன், நாயகி ஊர்வசி ரவுடேலா உள்ளிட்ட படக்குழுவினர் தீயாக வேலை பார்த்தனர். தற்போது பான் இந்தியா திரைப்படமாக வெளியான த லெஜண்ட் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. த லெஜண்ட் படம் ஆரம்பிக்கப்பட்டதுமே ஹீரோயின் யார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் மிகவும் ஆர்வம் காட்டினர். ஏற்கனவே லெஜண்ட் சரவணனுடன் விளம்பரங்களில் நடித்த தமன்னா, ஹன்சிகா ஆகியோரில் யாராவது இருப்பார்கள் என கூறப்பட்டது. ஆனால் இந்த ரேஸில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாடல் அழகையும் பாலிவுட் நடிகையுமான ஊர்வசி ரவுடேலா வெற்றி பெற்றார். த லெஜண்ட் படத்தில் சரவணனுடன் சிறப்பாக நடித்திருந்தார் ஊர்வசி ரவுடேலா. அவரது நடிப்பும் நடனமும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனால் அவர் தொடர்ந்து தமிழ் படங்களில் ஒரு ரவுண்டு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் த லெஜண்ட் பான் இந்தியா படமாக வெளியானதால் மற்ற மொழி படங்களிலும் நடிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இதனிடையே த லெஜண்ட் படத்தில் நடிப்பதற்காக ஊர்வசி ரவுடேலாவுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளன. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து உச்சத்தில் இருப்பது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மட்டுமே. ஒரு படத்தில் நடிக்க 5 முதல் 7 கோடி ரூபாய் வரை நயன்தாராவுக்கு கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. ஆனால் த லெஜண்ட் படத்தில் நாயகி ஊர்வசிக்கு 20 கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ட்ரெண்டிங்கான நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அந்த பெல்லைக்கில் இருக்கிற ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.